எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜமாய் வித் சமசு யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் வந்து ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். அது என்னன்னா, ஒரு ஊரில் ஹைதராபாத் அருகில் ஒரு வயதான ஒரு சித்த மருத்துவர் இருந்தார். அந்த சித்த மருத்துவரானவர் பல வியாதிகளுக்கு மருந்து கொடுத்து எல்லோருக்கும் சரி செய்து சுகமாகும்படி செய்து வந்தார். இவர் பெயர் வந்து ரொம்ப பிரபலமாகிவிட்டது. வருபவர்களுக்கு எல்லாமே மருந்து கொடுத்து பொதுவாக எல்லா வியாதிகளையும் சரி செய்து கொண்டு வந்தார். இவர் கிட்டத்தட்ட ஒரு 80-85 வயது நிறைந்தவர். இவரிடம் வெளிநாட்டவர் கூட இவர் திறமையை பார்த்து இவரிடம் ஆலோசனை பெற்று அங்கே சென்று மருந்துகள் சித்த மருந்து கொடுத்து சரி செய்து வந்தார்கள். இப்படி இவர் ஒரு வாழ்க்கையில் ஒரு லட்சியமாக கொண்டிருந்தது என்னவென்றால், ஒரு தீராத வியாதிக்கு மருந்து கண்டுபிடிப்பதே தன்னுடைய லட்சியமாக கொண்டிருந்தார். அந்த லட்சியத்தில் கிட்டத்தட்ட 90 விழுக்காடுகள் நிறைவு செய்திருந்தார். ஒரே ஒரு மூலிகை கிடைத்தால் அந்த மருந்து தயாரித்து அந்த கடுமையான வியாதிக்கும் அந்த மருந்து கண்டுபிடித்து மனித குலத்திற்கு கடுமையான அந்த வியாதிக்கு கொடுத்து சரி செய்யலாம் என்ற ஒரு லட்சியத்தோடு வாழ்ந்து வந்தார். பல இடங்களை தேடினார், இடங்களிலும் தேடினார். காடு, மலை, வனம், மனாந்தரம் எல்லா ஊர்களும் சென்று தேடி பார்த்ததில் அந்த மூலிகை அவருக்கு கிடைக்கவில்லை. சரி, என்ன செய்வதென்று ஒரு துறவியை பார்த்து கேட்கலாம் என்று ஒரு துறவியிடம் செல்கிறார். அந்த துறவி என்ன சொல்கிறார் என்றால், இதற்கு சரியான ஒரு மூலிகை உங்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால், இமயமலை பனிக்குகையில் இருக்கும் மகா சித்தர் மகா துறவியிடம் சென்று கேட்டால் சரியான மூலிகை உங்களுக்கு அவர் சொல்லுவார் என்று சொன்னார். சரி, இந்த தள்ளாத வயதிலும் சரி, நாம் அந்த மகா சித்தரிடம் போய் மகா முனிவரிடம் போய் நாம் அந்த மூலிகையை கேட்டு வரலாம் என்று பயணத்தை தொடங்கியிருந்தார். அப்போது அந்த துறவியானவர் அழைத்து, ஆனால் ஒரே ஒரு எச்சரிக்கை, அந்த மகா துறவி ஒரு வருடத்துக்கு ஒரு முறை தான் வெளியில் வருவார். ஒரு முறை வந்தால் ஒரு முறை தான் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். உங்களுக்கு என்ன தேவையோ ஒரு முறை கேட்டால் பதில் சொல்லுவார், மறுமுறை கேட்டால் சொல்ல மாட்டார் என்று நிபந்தனையோடு அவர் சொன்னார். சரி, நான் செய்கிறேன், அதே போல் செய்கிறேன் என்று சொல்லி இந்த சித்த வைத்தியர் தன்னுடைய பயணத்தை தொடங்கினார். நீண்ட நாட்கள் பனி, மழை, குளிர் எல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த தள்ளாத வயதிலும் போய் இமயமலை போல் அந்த பனி குகைக்கு முன்னாடி அமர்ந்து கொள்கிறார். பல நாட்கள் காத்திருந்தார். காத்திருந்து அவர் மகா சித்தர் வெளியே வரவில்லை. பிறகு என்ன செய்யலாம் என்றால், திரும்ப நம்முடைய லட்சியத்தை நாம் வாழ்க்கையில் வென்றே ஆக வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளில் அமர்ந்து கொண்டே இருந்தார். திடீரென்று அந்த மகா சித்தர் வெளியே வந்தார். வெளியே வந்தவுடனே இவர் பார்க்கிறார், அந்த மகா சித்தரை பார்க்கிறார். ஆஹா, அந்த மகா சித்தரானவர் இவர் நினைத்தால் போல் ஜடாமுடியோ இல்லை உத்ராட்சி கொட்டைகளோ அணிந்திருக்கவில்லை. அந்த மகா முனிவரானவர் பருவம் இளம் பருவம் பொங்கும் ஒரு கன்னி பெண்ணாக இருந்தால், இளமை பொங்கும் ஒரு கன்னி பெண்ணாக இருக்கவே, ஆஹா இவ்வளோ அழகாக இருக்கிறாளே என்று உனக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா என்று கேள்வி கேட்டார். அந்த மகா சித்தர் என்ன சொன்னார் என்றால், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகவில்லை என்று சொல்லிவிட்டு அடுத்த கேள்வி கேட்பதற்கு முன்னாடியே கோயிலுக்கு சென்று விட்டார். ஏற்கனவே அவர் சித்தர் சொல்லி அனுப்பிய மாதிரி இவர் நினைவில் கொள்ளாமல் சிந்தனையோடு செயல்படாமல் ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பிய சித்தர் அந்த ஞாபகத்துக்கு வராமல், இவர் உங்களுக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா என்று கேட்கவே அந்த மகா சித்தரானவர் எனக்கு திருமணம் ஆகவில்லை என்று சொல்லிவிட்டு அடுத்த கேள்வி கேட்கும் முன்னாலேயே தன்னுடைய குகைக்கு சென்று விட்டார். இவர் மனம் வருந்தி, ஆஹா இப்படி செய்து விட்டோமே என்று மிகவும் வருந்தினார். இவர் லட்சியத்தை அடைய விடாமுயற்சியும் கடுமையான உழைத்து கூட தன்னுடைய வாழ்க்கையில் லட்சியத்தை அடைய முடியவில்லையே என்று மிக 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 வருந்தினார்.
தன்னுடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்தி அந்த கேள்வி கரெக்டாக கேட்டிருந்தால் அதற்கு அந்த மகாசித்திரானவர் பதில் சொல்லியிருப்பார். சிந்தனையை சிதறவிடவே தாம் எதிர்பார்த்த மூலிகையை அவர் மகாசித்தர் சொல்லவில்லையே என்று மிகவும் வருத்தத்தோடு அவர் திரும்பி வந்துவிட்டார். இப்படி நம்முடைய உழைப்பும் விடாமுயற்சியும் நம்முடைய லட்சியத்தை அடைய மிக 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 முக்கியம்தான். ஆனாலும் நம்முடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்தி நம்முடைய செயலை ஒருமுகப்படுத்தி நம்முடைய லட்சியத்தை அடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்தி அவர் கேட்காததனால் வாழ்க்கையில் தோல்வி அடைந்து எல்லாமே பாழாக போய்விட்டது. ஆகவே நாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் எது செய்தாலும் நம்முடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்தி செயல்பட்டால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைக்கும் லட்சியத்தை கட்டாயம் அடையும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் ஒரு சாதாரண ஒரு பரீட்சை ஹாலில் மாணவர்கள் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். ஆசிரியர் அவர்கள் கேள்வி பேப்பரை வினாத்தாளை கொடுத்து கொண்டு வருகிறார். எல்லோருக்கும் கொடுத்தார்கள். எல்லா மாணவர்களும் வினாத்தாளை படித்தார்கள். சரி, வினாத்தாளை கொடுத்த உடனே மறுபடியும் பதில் ஆன்சர் தாளை கொடுத்தார்கள். விடைத்தாளை கொடுத்த உடனே எல்லாருக்கும் கொடுத்தார்கள். அதில் ஒரு மாணவன், சார் இது என்ன சார் அப்படின்னு கேட்குறான். அப்படி கேட்கும்போது இதாண்டா வினாத்தாள் என்று சொன்னார் ஆசிரியர். அப்படியா, நீங்கள் என்ன சார் இவ்வளோ படிச்சிருக்கீங்க, இவ்வளோ பெரியவங்க, நீங்கள் க்வெஸ்சன் பேப்பர் கொடுத்தீங்க அதில் கேள்வி இருந்தது, ஆன்சர் பேப்பர்ன்றீங்க ஒரு ஆன்சருமே காணுமே என்று ஆசிரியரே மடக்கி இப்பொழுது மாணவர்கள் அவ்வளோ அறிவாளிகளாகவும் ஒரு மடக்கு மடக்குவர்களாகவும் இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.